மனிதர்களாக பிறந்த நாம் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஜென்ரலாக வந்து கவலைப்படுறது நல்லதா கெட்டதா அப்படின்னாக்கா, இது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதும் சொல்ல முடியாது. எதுக்காக கவலைப்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. கவலையே படாமல் இருந்தோம்னாக்கா நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு, எதாவது ஒன்றை பற்றி கவலைப்பட்டால் தான் அதில் வந்து நமக்கு உற்சாகம் வந்து, அதில் வந்து எஃபோர்ட் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் வருவோம். அதுக்காக எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா சோர்ந்து போவோம். ஸோ எதுக்கு கவலைப்படுறது, எதுக்கு கவலைப்படாமல் இருப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. மனிதர்கள் வந்து மூன்று விஷயத்துக்கு வந்து கவலைப்பட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து நடந்து முடிந்த ஒரு விஷயம், பாஸ்ட் ஈவெண்ட்டு. இன்னொன்று நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ப்ரெசன்ட் ஈவெண்ட்டு. மூணாவது வந்து நடக்க போகிற ஒரு விஷயம், ஃப்யூச்சர் ஈவெண்ட்டு. இந்த மூணு ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து எப்போ பாரு நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருப்போம். இப்போ வந்து நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து எத்தியோப்பியாவில் பயங்கர பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, குழந்தைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, வவுச்சர்ஸ்லாம் வந்து இந்த குழந்தை எப்படா சாகும், நம்ம எப்படா எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து நம்ம மனசை ரொம்ப அழுத்துது. அதுக்காக நம்ம கவலைப்படுறோம். அடுத்தது வந்து ஓசூன் மண்டலத்தில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, சுற்றுச்சூழல் வந்து பெரிய பாதுகாப்பு வரப்போகுது, இயற்கை பேரழிவு வரப்போகுது அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். அது முக்கியமான விஷயந்தான், அதுக்கு நம்ம கவலைப்பட்டுருக்கோம். சைனாவில் என்ன நடக்குது, பார்டரில் என்ன நடக்குது, நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, அதை பற்றி கவலைப்பட்டுருக்கோம். அடுத்து இந்த அசம்பிளி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா, அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்கோம். நமக்கு பிடித்தமான ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் வந்து வெற்றி படமாக வருமா, நல்லா வசூல் வருமா, நடிகருக்கு பேர் வாங்கி தருமா, அதை பற்றி கவலைப்பட்டுருக்கோம். இந்த வருஷம் ஐபிஎல்லில் வந்து எந்த டீம் ஜெயிக்கும், எந்த டீம் தோக்கும், எந்த பிளேயர்ஸ் வருவாங்க, இதை பற்றி நம்ம கவலைப்பட்டுருக்கோம். இப்போ நம்ம மேற்சொல்ல எல்லா விஷயங்களுமே நம்ம கவலைப்படுறது வந்து கரெக்டாக இல்லையான்னு கேட்டால் கவலைப்படலாம். அப்படி ஆனால் அதுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டு எந்த ஆக போகிறது இல்லை, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த கவலைகளை மறப்பதற்கு நம்மளால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். இந்த அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் மேட்டருக்கு வந்து நம்ம கவலைப்படாமல் இருப்பது தான் சாலத்திறந்தது. இன்னும் சில மேட்டர் இருக்குது, அந்த மேட்டரில் வந்து நம்ம பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், அப்புறம் நமக்கு வந்து கம்பெனியில் வந்து இன்னும் நல்ல ப்ரொமோஷன், நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது, நம்ம வந்து இந்த எக்ஸாமில் வந்து சிஏ எக்ஸாமில் ஃபைனலில் நம்ம பாஸ் பண்ணணும், நம்ம வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் நமக்கு கவலை இருக்குது. நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வந்து கொஞ்சம் நகை நட்டு வாங்கணும், கொஞ்சம் பணம் சேகரிக்கணும், இதெல்லாம் மேட்டர் இருக்குது. நம்ம அப்பா அம்மா வயசான காலத்தில் அவங்களை நல்லா பாதுகாக்கணும், இதெல்லாம் நமக்கு கவலை இருக்குது. இந்த கவலையெல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக் ஒரிஸு. இதோட கண்ட்ரோல் வந்து நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்குது. சில விஷயங்களில் நம்மளும் கண்ட்ரோலு, மித்தவங்களும் கண்ட்ரோல் இருக்காங்க, அது வந்து இன்டைரக்ட் கண்ட்ரோல். நாமளும் அதுக்கு காரணம், பிறரும் அது காரணம். நம்ம வந்து ப்ரொமோஷன் வருது அப்படின்னா நம்மளும் காரணம், நம்மளோட மேலதிகாரியும் காரணம். நம்ம பையன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளும் காரணம், நம்ம பையனுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சரும் காரணம். இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் கண்ட்ரோல். ஆனால் சர்டன் திங்ஸ் ஆர் டைரக்ட் கண்ட்ரோல், நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்மளோட ஹெல்த்து யாரோட கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணோம், அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நம்ம மூணு வகையான இது பார்த்துட்டோம், ஒரிஸ் பார்த்துட்டோம். த ஒரிஸ் விச் ஆர் டைரக்ட்லி அண்டர் அவர் கண்ட்ரோல், நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணும், அது டைரக்ட்லி அண்டர் அவர் கண்ட்ரோல், அது நம்பர் ஒன்று. த ஒரிஸ் ஃபார் விச் வி நீட் டு டேக் ஆக்ஷன் பை அவர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் பை அதர்ஸ், இது வந்து இன்டைரக்ட் கண்ட்ரோலு. மூணாவது ஒரிஸ் ஃபார் விச் வி கனாட் ஹாவ் எனி திங், வி டோன்ட் ஹாவ் எனி சொல்யூஷன், அது அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து இந்த மூணு கண்ட்ரோலில் திங்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோலுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். அதுக்கு நேரமே செலவு பண்ண வேண்டியதில்லை. என்ன சார், ஒரு குழந்தை வந்து எத்தியோப்பியாவில் சாக கிடைக்குதுன்னா பரிதாபப்படலாம், ஏதோ டொனேஷன் அனுப்பலாம், அதோட அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அது அந்த எஃபர்ட் வந்து நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்தால் போதும். பட் ஒன் வே ஃபார் விச் வி ஹாவ் அ டைரக்ட் கண்ட்ரோல், நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளுடைய ப்ரொமோஷனு, நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு தான் அதிக நேரம் செலவு பண்ணணும். அடுத்ததாக இன்டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணணும். நம்மளோட நம்மளும் காரணம், பிறரும் காரணம் அப்படிங்குது. இதைத்தான் வந்து ஒரு ஃபேமஸ் ஆத்தர் வந்து ஸ்டீஃபன் காவேங்கிற ஃபேமஸ் ஆத்தர் வந்து 7 Habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளில் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரிஸ் அவர் ரெண்டாக பிரிக்கிறார். ஒரிஸ் ஃபார் விச் தெர் இஸ் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், இதெல்லாம் ஒரிஸ் இருக்குது ஆனால் அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், இதில் இந்த ஒரிஸை வந்து நம்மளால் சில செய்ய முடியும், நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த ஒரிஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் கண்ட்ரோல்.
அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க, சர்க்கிள் ஆஃப் கன்சர்னில் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யாருக்கு எதுக்காக நம்ம ரொம்ப கவலைப்பட்டே இருக்கோம், முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிப்பாரா, அந்த லீடர் ஜெயிப்பாரா, அந்த கிரிக்கெட் பிளேயர் ஜெயிப்பாரா, அந்த நடிகர் ஜெயிப்பாரா, இதிலேயே நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். பட் நம்ம இன்றைக்கி ஜெயிக்க போகிறோம். ஸோ வந்து டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோல், அதாவது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிகச்சிறந்ததாக அமையும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஸோ கவலை கண்டிப்பாக படணும், ஆனால் எதுக்காக கவலைப்படணும், அந்த கவலைப்படுறதுல நம்ம ஆக்ஷன் எதாவது இருக்கா, நம்ம எதாவது செய்ய முடியுமா, அதுக்கு நீங்கள் கவலைப்படுங்க. நம்மளும் இன்னொருத்தரும் சேர்ந்து செய்ய முடியுமா, அதுக்காகவும் கவலைப்படலாம். ஆனால் முதல் ப்ரையாரிட்டி நம்மளால் செய்ய வேண்டிய விஷயத்தை முதல்ல கவலைப்பட்டு அதை முடிங்க. அப்புறம் நம்மளும் இன்னொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயத்தை முடிங்க. நம்ம யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாத சில கவலைகள் இருக்குது, அதை வந்து கடவுள்கிட்ட விட்டுடலாம், அதுக்கு நம்ம எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த எதுக்காக கவலைப்படுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.